அஸ்லாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ஜாமுன் குள்ள சாக்லேட் வச்சு செஞ்சோம். பார்க்கவே எவ்வளோ எம்மி, எனக்குல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எம்டிஆர் குலாப் ஜாம் வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் குலாப் ஜாம் மாவு கொட்டிடலாம். நீங்கள் தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சுக்கலாம், இல்லை பால் ஊற்றியும் பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு, ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சக்கரை பாக்கு காய்ச்ச போகிறோம். நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா நிறைய சக்கரை போட்டுக்கோங்க. ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பாக பதம் தான் இல்லை, ஒரு அஞ்சு நிமிஷம் சக்கரை கொதிச்சா போதும். கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம், ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சோன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் குலாப் ஜாம் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா குலாப் ஜாமில் வெடிப்பு தான் வராது. இப்போ நம்ம பாதாம் வச்சு ஒரு குலாப் ஜாம் பண்ண போகிறோம். பாதாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு சர்க்கிளாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு குட்டி குட்டி குலாப் ஜாம் வேணும்னா குட்டியை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் வச்சு குலாப் ஜாம் செய்ய போகிறோம். இது எல்லா குட்டி பாப்பாக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செம்ம யம்மியாக இருக்கும். இதே நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா குலாப் ஜாமையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட உருட்டிக்கலாம். எல்லா குலாப் ஜாமையும் உருட்டியாச்சு. இப்போ ஒரு கடாயை காய வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ குலாப் ஜாமை பறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சுக்கிட்டானுங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பறிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமையும் பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம பொறிச்ச குலாப் ஜாமை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஒரு மூணு மணி நேரம் ஆனோன்னு நம்ம குலாப் ஜாம் ரெடி ஆயிடும். நம்ம சாக்லேட் வச்சு செஞ்சோம்ல, அந்த குலாப் ஜாம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. எம்மியாக இருக்குல்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. அஸ்லாமலைக்கம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.